கல்வித்துறை நடத்தும் பொது தேர்வு அட்டவணை வெளியீடு. செய்முறை தேர்வு பிப்ரவரியில் ஆரம்பிக்கும் நிலையில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழ்நாடு அரசாங்கத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்படும் 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொது தேர்வு அட்டவணை மற்றும் முடிவுகள் விவரங்கள் வெளியிடப்பட்டன. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அட்டவணையை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டு 10, 11, 12 வகுப்புக்கான பொது தேர்வு செய்முறை தேர்வு பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்து எழுது தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முடிந்து மே மாதம் முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10 வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி மாதம் 22 முதல் 28 வரை நடைபெறுகின்றது. எழுத்து தேர்வு மார்ச் 28 முதல் ஏப்ரல் 15 வரை நடைபெறுகிறது. முடிவுகள் மே மாதம் 19 வெளியிடப்படுகின்றன. 11 வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி 15 முதல் 21 வரை நடைபெறுகின்றது. எழுத்து தேர்வு மார்ச் 5 முதல் 27 வரை நடைபெறுகின்றது. தேர்வு முடிவுகள் மே மாதம் 19 வெளியிடப்படுகின்றன. 12 வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி 7 முதல் 14 வரை நடைபெறுகின்றது. எழுத்து தேர்வு மார்ச் மாதம் 3 முதல் 25 வரை நடைபெறுகின்றது. மே 9 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 10 வகுப்பு, 11 வகுப்பு, 12 வகுப்பு படிக்கும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். கற்றல் திறன் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு கவனிப்புடன் வகுப்புகள் நடத்தப்பட்டு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன என தெரிவித்திருக்கின்றன அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பள்ளி மாணவர்கள் கல்வித்தரம் உயர்த்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போதுமான நிதி உதவி தந்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக தேர்வு எழுதவும் தேர்வில் சிறந்து விளங்க அறிவுறுத்தியிருக்கின்றார். மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அதுக்கான முடிவுகளை பள்ளிக்கூடங்கள் இயங்கலாமா அல்லது விடுமுறையை விடலாமா என்பதை அவர்களே அதற்கான அந்த அறிவிப்பை விட்டு விடுவார்கள். ஆக மாணவ செல்வனாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆட்சித்தலைவர் உரிய நேரத்தில் முன்கூட்டியே அதற்கான தகவல்களை அவர்கள் தெரிவிப்பார்கள். இது ஒரு புறம். குறிப்பாக தேர்வு என்று வரும்போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடியதான், மாணவ செல்வங்கள்கிட்ட முழுமையாக உங்களோட கவனம் முழுவதும் படிப்பு படிப்பு படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும், அதற்கு எந்த தடை வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை மீது குறிப்பாக கிட்டத்தட்ட 44,042 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த துறையின் மீது அக்கறை கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள். மாணவ செல்வங்கள், இன்றைக்கு நாங்கள் தேதியை அறிவித்த பிறகு உடனடியாக உங்களுக்கு சரியான ஒரு திட்டமிடலை, இதுவரைக்கும் நீங்கள் ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்கும் முடிச்சிருப்பீங்க, குவார்ட்டர்லி எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கணும், மார்க் கம்மியாகிடுச்சுன்னு டிமாரலைஸ் ஆகக்கூடாது. சரி, இது நான் சரியாக எழுதலை, இது நான் தவறாக எழுதியிருக்கேன், சரி நான் குவார்ட்டர்